தமிழர்களுடைய பெருமையை கலாச்சாரத்தின் பெருமையை பண்பாட்டின் பெருமையெல்லாம் உலகுக்கு எடுத்து வழங்குவதாக இருக்கின்றது தமிழகத்து திருக்கோயில்கள் எல்லாம் இந்த திருக்கோயில்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வந்த நம்முடைய சொத்துக்கள் அப்படிப்பட்ட கோவில்கள் எல்லாம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது அதனால் அரசு தலையிடாத அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாத ஆன்மீக பெரியோர்களால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உள்ளிட்ட நீதிபதிகளை உள்ளிட்ட ஒரு நல்ல எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஆன்மீக அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த நிர்வாகத்தை அவர்கள் நடத்த வேண்டும் ஆன்மீகத்தோடு இந்த கோவில் நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் இன்றைக்கு இது அரசியல்வாதிகளால் அரசு அதிகாரிகளால் மற்றும் அந்த கோவிலில் வருமானம் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் வருமான ஒரு வேலை இது தொழில் நிறுவனமாக உருவாக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோவில்கள் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதே போல் எந்த மாநிலத்திலையும் கிடையாது இங்கே மசூதிகளை இஸ்லாமியர்கள் சுயமாக நிர்வகித்து வருகிறார்கள் சர்ச்சுகளை கிறிஸ்தவர்கள் சுயமாக நிர்வகித்து வருகிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சொத்தாக இருக்கின்ற இந்து சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு கேந்திரங்களாக இருக்கின்ற கோவில்கள் இன்றைக்கு இந்துக்களுடைய கையில் இல்லை அரசியல்வாதிகள் அரசியலில் சீட்டு கிடைக்கலன்னா அரசியல்வாதிகளுக்கு தஞ்சம் கொடுக்கின்ற இடங்களாக கோயில்கள் ஆறு ஆகிறது இதனால தான் இந்த பெரியோர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மாற்று என்பது இந்துக்களிடமே இந்து கோவில்களை ஒப்படைக்க வேண்டும் இந்துக்கள்னால் எப்படி ஒப்படைப்பீங்க நம்ம இந்துக்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள் புண்முத்திராம போல அவரை நம்ம புன் போல அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிறைய நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆன்மீகத்தினுடைய மடாதிபதிகள் இருக்கிறார்கள் சன்னியாசிகள் இருக்கிறார்கள் துறவியர்கள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு சிவனடியார் போன்ற அமைப்புகள் இருக்கு கங்கப்பா அதே போல அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் ஏன்னா கங்கப்பா கலெக்டர் வேலூரில் கலெக்டராக இருந்தவர் இன்றைக்கி ராஜேந்திரன் ஐஏஎஸ் ராஜேந்திரன் இதுபோல் நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஆன்மீக தேடுதலோடு இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஆலயத்தை தனித்தியங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த வாரியம் அரசியல் சார்ந்த சார்பில்லாத அரசு சார்பில்லாத சுயமாக முடிவெடுத்து சுயமாக செயல்படக்கூடிய அமைப்பாக உருவாக வேண்டும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத சிலை கடத்தல் பட ப செய்யாத உண்டியலிலே கொள்ளையடிக்காத ஒரு நல்ல நிர்வாகமாக நடைபெற வேண்டும் என்பதற்கான முயற்சியில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எல்லா அரசியல் கட்சியும் இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்துக்களுடைய கோவில்களை தனித்தியங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பிலும் ஆன்மீக அமைப்புகள் சார்பிலும் சிவனடியார்கள் சார்பிலும் வேண்டி விரும்பி எல்லா அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்